Hi friends, welcome to YASIN Infotech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த கோவின் வெப்சைட்ல உங்களுடைய கோவேக்சின் சர்டிஃபிகேட்ல இருக்கிற டேட் அண்ட் நேம் இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ், இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி டேக்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டட் சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரியுற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிறத மிக குறைஞ்ச ப்ரைஸ்க்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே பண்ணித்தரோம். கோவின் வெப்சைட்டில் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த்தை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய லாகின் ஐடியை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க கோவின் வெப்சைட்டில். இங்கே எடிட்டிங் ஆப்ஷன் எதுவுமே இல்லை, அதாவது பென்சில் சிம்பிள் வந்து எதுவும் இல்லாதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த டீட்டெயில்ஸை டிலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ண போகிறோம். இங்கே டிலீட் சிம்பிள் இருக்கும், அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆர் ஷுர் வாண்ட் டு டிலீட் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கேட்கும், எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் வந்து டிலீட் ஆயிடுச்சு. இப்போது இங்கே ஆட் மெம்பர்ஸ் அப்படின்றக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் வேக்சினேஷன் சொல்லி காமிக்கும். இதில் உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி நம்பர், நேம் வந்து ஜெண்டர், இயர் ஆஃப் பர்த் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், பென்ஷன் பாஸ்புக் இந்த மாதிரி வேலிட் ப்ரூஃப் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது அதோடைய நம்பர் கொடுத்துக்கலாம், இல்லை எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஐடி செலக்ட் பண்ணிக்கலோ அதோடைய நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் நேமு, அப்புறம் உங்களுடைய ஜெண்டர், அப்புறம் உங்கள் இயர் ஆஃப் பர்த் எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கேட்டுக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்ற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஆட் பட்டனை கிளிக் பண்ணதும் இண்டிவிஜுவல் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த டிஸ்பிளேயில் அந்த மெசேஜ் நோட்டிஃபை ஆனதும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது நீங்கள் மறுபடியும் மெயின் மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிருக்கும். அதாவது நம்ம சேஞ்ச் பண்ண இயர் ஆஃப் பர்த் அண்ட் நேம் இதெல்லாம் கரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.